ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். என் பெயர் சாமுவேல் பீட்டர். இங்கே ஆல் செயின்ட்ஸ் சர்ச்சில் 1953 வருஷத்துலேருந்து நான் இந்த குயரில் நான் வந்து சிங்கராக இருக்கிறேன், பாடிக்கொண்டிருக்கிறேன். இந்த ஆல் செயின்ட்ஸ் சர்ச்சில் ஒரு முக்கியமான விஷயம், இந்த சர்ச்சில் ஒரு பைப் ஆர்கன் உண்டு. அந்த பைப் ஆர்கனை வந்து அந்த காலத்தில் இருந்த மிஸ்டர் பாண்டியன் ஆர்கனிஸ்ட், நான் சின்ன பையனாக இருக்கிறப்ப அவர் தான் குயரில் நான் இருக்கிறப்ப அவர் ப்ளே பண்ணுவார். மிஸ்டர் பாண்டியன் அவர் அந்த காலத்து ஆர்கனிஸ்ட்டு, நல்ல அழகாக ப்ளே பண்ணுவார். அதற்கு பிறகு அவருடைய காலத்துக்கு பிறகு மிஸ்டர் பால்ராஜ், அவரை உங்களுக்கு தெரியும், நம்ம ஆல் செயின்ட் சர்ச் குயரில் ஆர்கனிஸ்டாக இருந்தவர், அவர் அந்த பைப் ஆர்கன் ப்ளே பண்ணுவார். அதற்கு பிறகு மிஸ்டர் ஹாரி பாண்டியன்னு சொல்லி அவர் 50 வருஷத்துக்கு மேலாக இந்த சர்ச்சில் வந்து 1946 குயரில் இருந்தவர். அவர் வந்து மிஸ்டர் பால்ராஜுக்கு பிறகு அவர் தான் இங்கே குயர் மாஸ்டர் ஆர்கனிஸ்டாக இருந்து அவர் இந்த பைப் ஆர்கனை ப்ளே பண்ணுவார். அதாவது வந்து சர்வீஸில், மார்னிங் சர்வீஸ், ஈவினிங் சர்வீஸில் எப்படினாலும் ஒரு 3 ஹிம் நாங்கள் பாடுவோம், மார்னிங் சர்வீஸ், ஈவினிங் சர்வீஸ். அதில் ஒரு 2 ஹிம் வந்து இந்த பைப் ஆர்கனில் ப்ளே பண்ணுவார், 1 ஹிம்மாக வந்து எலக்ட்ரானிக் ஆர்கனில் ப்ளே பண்ணுவார். இந்த பைப் ஆர்கனுடைய விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே 21 பைப்ஸ் இருக்குது. இந்த பைப் ஆர்கனில் 21 பைப்ஸ் இருக்குது. இது ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு தனி திறமை வேண்டும். எல்லாராலையும், எல்லா ஆர்கனிஸ்டாலையும் இதை ப்ளே பண்ணவே முடியாது. ஏன்னா இந்த பைப் ஆர்கனை வந்து கீழே பார்த்தா பெடல்ஸ் எல்லாம் இருக்கும், கீழே பெடல்ஸ் இருக்குது. அப்போ ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப மேலே இருக்கிற அந்த கீபோர்டில் வந்து அந்த இதை வந்து ஸ்டாப்ஸ் எல்லாம், மேலே இருக்க ஸ்டாப்ஸ் எல்லாம் இழுத்து விட்டு, அது பல ஸ்டாப்ஸ், நிறைய ஸ்டாப்ஸ் இருக்குது. அந்த ஸ்டாப்ஸ் எல்லாம் அப்பப்போ அவங்க இழுத்துக்குவாங்க, சில சமயம் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கப்ப க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து கீழே வந்து காலில் என்ன பண்ணுவாங்கன்னா, சாதாரணமாக ஆர்கனைஸ் வந்து கையில் தான் ப்ளே பண்ணிகிட்டு இருப்பாங்க, காலில் வந்து பெலோஸ் போடுவாங்க. இதுக்கு பெலோஸ் போடுறதுக்கு தனியாக சைடில் வந்து ஒரு ஆள் உட்காந்து ஒரு பெல்லோஸ்க்கு ஒரு பெரிய ஒரு சட்டம் ஒன்று இருக்கும். அந்த சட்டத்தை மேலேயும் கீழேயும், அந்த சட்டத்தை மேலேயும் கீழேயும் அப்படியே அசைச்சிக்கிட்டு இருப்பார். அப்போ உள்ளே இருக்கிற அந்த பெல்லோஸ் வந்து அந்த ஏர் உள்ளர போகும். ஆர்கனிஸ்ட் என்ன பண்ணுவார், ப்ளே பண்ணுறப்ப மேலே இருக்க ஸ்டாப்ஸை இழுத்து விட்டு அந்த மேலே இருக்க அந்த ஒயிட் கீஸ், பிளாக் கீஸில் அவர் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப கீழே காலில் அந்த பெடல்ஸை அவர் வந்து அதை அப்பையப்போ அதை ப்ளே பண்ணுவார். அது ட்ரபிள் பெடல்ஸ் இருக்குது, பேஸ் பெடல்ஸ் எல்லாம் இருக்குது. அப்பையப்போ அந்த பெடல்ஸை காலில் அழுத்திக்கிட்டே ப்ளே பண்ணுவார். அந்த பைப் ஆர்கனுடைய அந்த சவுண்டு வந்து ரொம்ப மெலோடியஸாக இருக்கும், நல்ல வால்யூம், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப மெலோடியஸாகவும் இருக்கும். அதை கேட்குறதுக்கு கொடுத்து வைக்கணும். அந்த காலம் வந்து மிஸ்டர் ஹாரி பாண்டியன் இருந்த காலம் வரைக்கும் அவர் வந்து அந்த பைப் ஆர்கனை அவர் ப்ளே பண்ணுவார். கண்டிப்பாக வந்து மார்னிங் சர்வீஸ்லேயும் ஈவினிங் சர்வீஸ்லேயும் ஹிம்ஸுக்கு தான் அதை ப்ளே பண்ணுவார், லிரிக்ஸுக்கு இதை ப்ளே பண்ணுறதே கிடையாது. லிரிக்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கு தனியாக ரீட் ஆர்கன் ஒன்று இருக்கும், அதில் ப்ளே பண்ணுவாங்க. எலக்ட்ரானிக் ஆர்கன் இருக்குது, ரிஜினால்ட் ஆர்கன், எலக்ட்ரானிக் ஆர்கன், அதில் மற்றது ஹிம்ஸ் ப்ளே பண்ணுவாங்க, லிரிக்ஸ் ப்ளே பண்ணுவாங்க, மற்ற எல்லா மியூசிக்கும் சர்ச் மியூசிக் அதில் ப்ளே பண்ணுவாங்க. இந்த பைப் ஆர்கனை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னால், வெறும் ஹிம்ஸுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப அழகான அந்த மெலோடியஸாக இருக்கும் அதுடைய சவுண்டு. ட்ரிச்சி டிஸ்ட்ரிக்டில் அநேகமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, இந்த ஒரு இடத்துல தான், ஒரு சர்ச்சில் தான் வந்து இந்த பைப் ஆர்கன் இருக்குது. நாகப்பட்டினத்தில் அந்த காலத்தில் ஒரு பைப் ஆர்கன் அந்த சர்ச்சில் இருந்துருக்குது. அது அப்போவே வந்து ஒரு புயலில் அடிபட்டு போச்சு, அதை ரிப்பேர் பண்ணவே முடியலை. இப்போ நீங்கள் பைப் ஆர்கன் ஏதாவது நீங்கள் பைப் ஆர்கன் எப்படி இருக்கும், அது சவுண்டு எப்படி இருக்கும்னு கேட்கணுன்னா, மெட்ராஸ்க்கு நீங்கள் போகிறப்ப மவுண்ட் ரோடு கிரைஸ்ட் சர்ச்சில் பைப் ஆர்கன் இருக்குது, இமானுவேல் மெத்தடிஸ்ட் சர்ச்சில் பைப் ஆர்கன் இருக்குது. அதே மாதிரி எக்மோரில், எக்மோர் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் சென்ட் ஆண்ட்ரூஸ் கேக்குன்னு இருக்குது. அந்த ஆண்ட்ரூஸ் கேக்கில் நல்ல பெரிய பைப் ஆர்கன் அதை ப்ளே பண்ணவர் வந்து மிஸ்டர் ஹாண்டல் மேனியல், அவர் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ அருள் ப்ளே பண்ணுறாரு அதில். அதனால் நீங்கள் பைப் ஆர்கன் மியூசிக் ஒரு தடவை நீங்கள் கேட்டுட்டிங்கன்னா, அது எப்படா நம்ம திரும்ப அடுத்தாப்பில் கேட்கலான்ற சொல்லி ஒரு ஆசை இருக்கும் உங்களுக்கு. அப்படி ஆல் செயின்ட் சர்ச்சில் ஒரு விசேஷமான இந்த ஆர்கன், இந்த பைப் ஆர்கன் ரொம்ப காலமாக பயன்பட்டு வந்தது.
நான் ஒரு காரியம் சொல்ல மறந்துட்டேன். பைப்பார்க்கனை நீங்கள் கேட்கணுன்னாக்க மெட்ராஸ்க்கு போகணுன்ற அவசியம் கூட இல்லை. மதுரையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஹோலி ரெடிமேஸ் சர்ச் வந்து பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிற அந்த டிஎல்சி சர்ச்சில் ஒரு பெரிய பைப்பார்க்கன் இருக்குது. அதை இப்போ வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறவர் மிஸ்டர் செல்லையா சாமியல் மிஸ்டர் செல்லையா சாமியல் அதை ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பைப்பார்கனுடைய ஹிஸ்ட்ரியை உங்களுக்கு பற்றி தெரியாது. ஏன்னா அந்த பைப்பார்கன் வந்து பெல்லாரியிலேருந்து வந்தது. பெல்லாரியிலேருந்து பெரிய பைப்பார்கனாக இருந்ததை இவங்க வந்து அதை பெல்லாரியிலேருந்து கொண்டு வந்து அங்கே செட்டப் பண்ணி இப்போ வந்து அங்கே மிஸ்டர் செல்லையா சாமியல் வந்து அதை ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் பைப்பார்கன் மியூசிக் கேட்கணுன்னா நீங்கள் மதுரை ஹோலி ரெடிமேஸ் சர்ச்சில் போய் அந்த மியூசிக் நீங்கள் கேட்கலாம்.